வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப்ஸ் சேனலை பார்க்க போகிறது எறா வந்து பொடிமாஸ் மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை எறா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அரை கிலோ எறா எடுத்துருக்கிறேன். அதில் லெமன் வந்து ஒரு பாதி லெமன் பிழிஞ்சிருக்கேன். இது வந்து ஐஸ் க்யூப்ஸாக வச்சுருக்கேன் நான் லெமன் ஜூஸை, அதனால் நான் பாதி க்யூப் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்லேயே அரைச்ச நல்லா தண்ணியில் ஊற போட்டு அரைச்ச மிளகா, வெறும் மிளகா, காஞ்ச மிளகா இருக்குல்ல, அந்த காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் போதும். உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்குங்க, நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விரசி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். லெமன் போட்டிருக்கிறதுனால நல்லா நல்லா அப்படியே சார் உள்ளே இறங்கி நல்லா உள்ள மசாலா இறங்கிடும். லெமன் வந்து நான் வந்து ஐஸ் க்யூப்ஸாக தான் போட்டிருக்கேன், அதனால் அது கையில் தென்பட்டுச்சுன்னா எடுத்து லேசாக நசுக்கி விட்டாவே அது நல்லா அப்படியே கரைஞ்சிரும், தண்ணியாக போயிடும். நம்ம கையில் உள்ள சூட்டுக்கு அப்படியே தண்ணியாகிடும். லெமனை நசுக்கி விட்டாச்சு. இப்போ இது அரை மணி நேரம் அப்படியே நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க. எல்லா இறாவுலேயும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா விரசிடணும். நான் இப்போ நல்லா விரசிட்டேன். இதை அரை மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற போட்டுடணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரிஞ்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வீட்டில் நிறைய லெமன் கிடச்சிதுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் போட்டாலும் அது ஒரு மாதிரி வாடி சுருங்கி அழுகி தான் போயிடும். அதனால் எத்தனை லெமன் இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோத்தையும் ஜூஸாக புளியஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி ஃப்ரீசரில் போட்டுருங்க. எப்போ வேணுமோ ஒரு துண்டு எடுத்து போட்டு நம்ம நன்னாரி சர்பத் குடிக்கணும்னாவோ இல்லை சமையலுக்கு தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருளில் பாருங்கள், ஆறு முட்டை, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை, பூண்டு ரெண்டு பூண்டு, முழு பூண்டு, பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எறா நல்லா ஊறியிருக்கும். ஹாஃப் அன் ஹவர் எப்படியும் ஆகும் இதுக்கு. அதுக்குள்ளே எறா நல்லா ஊறிடும். எனக்கு இப்போ நல்லா எறா நல்லா ஊறிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் காய்ச்சது செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ ஒரு கடாயி வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் நல்லா எண்ணெய் சூடாக கொடுங்க. லேசாக சூடில் போட்டுறக்கூடாது, நல்லா சூடாகணும் எண்ணெய். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம எண்ணெய் கொதிச்ச உடனே எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சூடானோன்னு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இல்லை நிறைய எண்ணெய் தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக போட்டு நான் இது நல்லா பொன்னிறம ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. எறா லேசாக சூடு எண்ணெயில் போட்டு லேசாக திருப்பி போட்டாவே உடனே வெந்துடும். எறா ரொம்ப வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் எறா, அதனால் ரொம்ப வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் லேசாக வெந்தால் போதும். ஒரு பக்கம் போட்டு முடிச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் எறாவை. எறா வெந்துருச்சு, நான் இதை எடுத்துடுறேன். இது மாதிரி எல்லா மீதி இருக்கிற எல்லா அறாவையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, முதல்ல பூண்டு போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே தட்டிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வதக்கி விட வேண்டியது தான். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமும் போட்டு நல்லா வறுத்துக்கிடுங்க. அப்புறம் அரைச்சி வச்ச மிளகாய் இருக்குல்ல அதுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் அரை ஸ்பூனாக ரெண்டு வாட்டி போடுறேன், அதில் ஒரு ஸ்பூன் தான் கணக்கு, ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உரப்பு வேணும்ல, அந்த அதில் மசாலா பிடிக்கிறதுக்கு தான். அந்த வெங்காயத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணியோடு அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அதை போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. தோசைக்கல்லில் பண்ணால் தான் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுறக்கு வசதியாக இருக்கும்,
அதனால் மேக்ஸிமம் கடாயில் பண்ணுறதோட தோசைக்கல்லே பண்ணுங்கள். நல்லா மசாலா நல்லா பச்சை வடை எனக்கு நல்லா போயிடுச்சு. நல்லா தணலை கூட்டி வச்சு தான் நம்ம வேக விடணும், சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற எறாவை உள்ளே தட்டிடலாம். உள்ளே தட்டிட்டு நல்லா திருப்பி ஒரு வாட்டி கிளறி விடணும். வெங்காயமும் அந்த எறாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அதளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நல்லா எறாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது எறாவெல்லாம் நல்லா ரவுண்டாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு நடுவில் நம்ம இப்போது முட்டையை, ஆறு முட்டையை உடச்சி அதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கிண்டணும். உடனே எறா மேலே நம்ம ஊற்றிடக்கூடாது, முட்டையை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதி கொஞ்சம் குழக்கலன்னு இருக்கும் பார்த்திங்களா முட்டை, அந்த ஸ்டேஜில் நம்ம எறாவையும் முட்டையும் ஒன்றா கலந்துடலாம். முட்டையை உடச்சி ஊற்றுறேன், ஆறு முட்டையும் அதை மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன். இந்த ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் மிளகு சீரகம் தூளும் கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும், கொஞ்சம் திக்காகட்டும், அதுவரை நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் பண்ணுற இந்த எறா பொடிமாஸ் இருக்குல்ல, இது எல்லா வித சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பருப்பு குழம்புக்கு கூட்டுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இது மட்டும் போதும், சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு, தோசைக்கு, பூரிக்கு அதுக்கெல்லாம் கூட இதை நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், வேலையும் ரொம்ப ஈஸி, டக்குன்னு ரெடி ஆயிரும். எறா மட்டும் அரை மணி நேரம் ஊறுனா போதும். அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக 10 minutes தான், கரெக்டாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எறா வந்து பிடிக்காதவங்களுக்கும் எறா உடைய ஃப்ளேவர் சிலவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எக்கு போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே மாற்றிடும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி இதை. இப்போ முட்டை நல்லா ஓரளவுக்கு பாதி வதங்கிருச்சு. இப்போ முட்டையும் எறாவையும் ஒன்றா கலந்துட வேண்டியது தான். கொஞ்சம் இந்த கொளக்கலப்பு தன்மை இருக்கும்போதே எறாவோட சேர்த்து கிண்டிடணும். நல்லா திருப்பி திருப்பி நிறைய வட்டி நல்லா கிண்டி விடணும். அந்த முட்டை வந்து எறாவோட நல்லா கலக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எறா. பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையே சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எறா பிடிக்காதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடியுது, கேஸ் ஆஃப் பண்ணிட்டே முடிஞ்சுது. பாய்.